சார், அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிராக அதாவது நீங்க வந்து அதாவது ஸ்டாலினை தரக்குறைவா பேசினதாக சொல்லி வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாவட்டம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கே சார் வந்து உங்களுக்கு ஒரு சவால் விடுறாரு. அதாவது இனிமேல் வந்து ஸ்டாலினை பற்றி பேசினால் கே டி ராஜேந்திர பாலாஜி கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் சொல்றாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்க, நாங்கள் பின் விளைவு முன் விளைவு எல்லா விளைவையும் பார்த்தாலும் தான், அதில் எந்த விளைவும் சந்திக்க தயாராக இருக்கும். முதலமைச்சர் வந்து திமுகவோட தலைவருக்கு வந்து அறிக்கை நாயகன் சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாராம. அவர் அருகிலேயே ஊழல் நாயகன் ஸ்டாலின், இந்த தகுதி ஸ்டாலின் கிடையாது. நாட்டில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக நாள் வீடு வீடாக ஊர் ஊராக மாவட்டமாக சுற்றிட்டு இருக்காரு முதலமைச்சர் எடப்பாடியார். பொதுமக்கள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, பொதுமக்களுக்காக கொரோனா தடுப்பு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய மைத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு மைத்தை நற்ற வேலையை பார்த்தவர் தான் ஸ்டாலின். நாட்டுக்காக உழைக்கிறவர் எடப்பாடியார். சும்மா ஊழல் நாயகன் கம்சியா கரெக்ஷன் சொல்லிட்டா போதுமா? இவருடைய சொத்து கணக்கெல்லாம் ஏற்கனவே பட்டியலில் கேட்டாச்சு. பட்டியலோட சொல்ற முதலமைச்சர் வர முடியாது. யாரு அரசியல் அநாகரிகமா பேசுனா, யாரு அரசியல் அநாகரிகம் பேசுனா, முதலமைச்சர் எடப்பாடியை பார்த்து நீ உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் என்று பேட்டி கொடுக்கறான். ஒரு அத்த பையன் ராஜா, ஓ அந்த ஏ ராஜாவா? ராஜா என்ன அர்த்தம் தெரியும் அதுக்கு? உன்னுடைய பிறப்பு நேர்மையாக, இவன் பிறப்பு நேர்மையாக இருக்க நான் கேட்க முடியாதா? கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீ எடப்பாடியை கேட்பாரு, முதலமைச்சர் கேட்க மாட்டாரு. எங்கள் தலைவர்களை பத்தி பேசுனா தொண்டர்கள் நாங்க தான் கேட்போம். இவ்வளவு பேசி போட்டு அவனை பேச விட்டு போட்டு ராசாக்கு பதில் சொல்லி சொல்லி பேசி போட்டு நீ என்ன வேணாலும் பேசுவ, அராஜகம் அக்குருவம் முதலமைச்சர் ஆயிரம் திமுரா உன் திமுறை ஒடுக்கிறதா எங்க வேலை? ஸ்டாலின் திமுறை வச்சு போய் திருவாரு. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கரெக்ஷனுங்கிறது. நீ 350 கோடி கொடுத்துருக்க உன்ன விளம்பரப்படுத்துக்கு. யார் உன் அப்பா கொடுத்துட்டாடாது? உங்க அப்பா கொடுத்துட்டா உங்க முத்து வேலை சம்பாதி சொத்தாது? யார் சொத்து? சொத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படுத்த கொள்ளையடிச்சு சொத்துல 350 கோடியை கொடுத்துருக்க. மிசோர் கிசருக்கு பீகார்காரனுக்கு கொடுத்து வேஷம் போடுற, நீ நாடகம் போடுற, மயிர நட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு மேக்கப் போட்டு ரோட்டுக்கு வர, குட்டால அருவிக்கு நீ நான் குளிக்க போவோம், வெளியே வருவா கேட்டு பழச்சி வெளியே வருவேன், நீ யாரோ மாதிரி வருவ. ஒண்ணு எடப்பாடியார இனிமே எடப்பாடியார ஓபிசியோ தரமில்லாம ஸ்டாலினோ ஆர் ராசாவோ எவன் பேசுறாலும் சரிதான், இதை விட கேவலமான பதிலடி தான் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து இது சர்க்காரியே கமிஷன் வந்துட்டு நாங்கள் அதாவது சர்க்காரிய கமிஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதான் நாங்கள் அதை 2G வழக்கில் எங்களை வந்து விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் 2G வழக்கில் விடுதலை செஞ்சிருக்காங்க. ஆனால் மேலும் வந்து முதலமைச்சர் வந்து எங்கள் மீது வந்து ஊழல்னு சொல்லும் போது அப்போ வந்து நாங்கள் அவர் மேலே நாங்கள் வந்து நீதிமன்ற வழக்கே போடுவோன்றார். நீதிமன்ற வழக்கு போட சொல்லுங்க, பார்த்துக்குருவோம். சும்மா இந்த கொட்டாரத்தில் எங்களை அட்டக்கூடாது. அண்ணாதிமுக எல்லாத்தையும் எம்ஜிஆர் 72 கட்சி அரைக்கும் போது எல்லா சந்ததிகளையும் எல்லாத்தையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சு அடக்குமுறை எதிர்த்து எல்லாம் வந்துதான் கட்சி நடத்தினாரு. ஒன்றை கூட அண்ணாதிமுக தொண்டை எரும மனுஷமா இருக்கான். அவங்களை மீறி ஒன்னு எடப்பாடி தொட முடியாது, ஓபிசி தொட முடியாது. வருங்கால முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் சொல்லி கனிமொழி எம்பி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களோட வாக்கு பாதிக்காதுன்றாங்க. வந்து எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தோக்கப்போது தீமா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது கேளுங்க, திமுகவுக்கு சகுனம் சரியில்லை. ஒரு சொல்றது கேட்டுங்க, திமுகவுக்கு சகுனம் சரியில்லை. கேட்டு பாலாஜி எல்லாம் வரைமுறை இல்லாம பேச மாட்டேன். எந்த தாயை மதிக்க கூடியவன நானு? தாயால் அம்மாவை என்னைக்காரு குறைச்சி பேசிருக்கேனா? ராசா தீமாவை என்னைக்கா குறைச்சி பேசிருக்கேனா? கலைஞர மரியாதை இல்லாம இறந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கமா? எங்க தலைவியை வந்து எவ்வளவு பேச்சு, ஆத்தா ஒத்தா என்னென்ன வார்த்தை இவ்வளவு பேச்சு கிடக்கு? நானு பட்டப்பாளர்களா தூக்கி போட்டு அவனை மிதிச்சிருக்கணும். நாங்கள் ஜனநாயக நாடுனால பேசாமல் இருக்கோம், மந்திரி ஆக்கினால மாண்பு கருதி பேசாமல் இருக்கோம். எடப்பாடி எங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு, ஓபிசி எங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. எங்களை அம்மாவை தரமில்லாம பேசுற, முதலமைச்சர் எடப்பாடி தரமில்லாம பேசுற, என்ன குற்றம் நடிச்சு இந்த ஆட்சியில? எல்லாமே எல்லாரும் கிடையாது. கிராம சாத்தூர் தொகுதியில் எவ்வளோ சாலைகள் போட்டிருக்கோம், எங்கள் காலேஜ் கொண்டு வந்துருக்கோம். என்ன திமுக நடந்துச்சு, எந்த தொகுதிக்கு எந்த மாவட்டத்துக்கு என்ன கொடுத்தாரு? கலைஞர் கொடுத்தாரா இல்லை ஸ்டாலின் கொடுத்தாப்ல? ஒன்றுமே கொடுக்கலையே. தாமரை தண்ணியை கொண்டு வந்தது நாங்கள், இருக்கிற தண்ணீர் கொண்டாடுற தண்ணீர் கொண்டு வந்து நாங்கள் நம்ம அருப்புக்கோட திருச்சூர் நரிக்குடி காரியாபட்டி அத்தனை யூனியன்களுக்கும் கூட்டு கொடுத்துட்டு கொண்டு வந்து நாங்கள் இப்போ அருப்புக்கோடு நகராட்சி, விருதுநகர் நகராட்சி, சாத்தூர் நகராட்சிக்கு கூட்டு கொடுத்துட்டு திட்டத்தை நிறைவேற்றி நீ வேலையை தொடங்கி வச்சிட்டோம். இந்த மாவட்டத்துக்கு ஒன்றுமே செய்யலை திமுக ஆட்சியில், அது மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஒன்றும் செய்யலையே. உன் குடும்பத்தை வளர்க்குறதுக்காக 10 மந்திரி டெல்லிக்கு போவார் கலைஞர்,
ஸ்டாலின் போவார் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கறதுக்காக பணத்தை கொள்ளடிப்பதற்காக நல்ல வளமான துறையை கேட்பார், நீர்ப்பாசன துறையை கேட்க மாட்டார். ஏன்னா நீர்ப்பாசன துறைனா வந்து காவிரி பிரச்சனையை பற்றி பேசி முடிக்கணும், அதை விட்டு போட்டு அலைவரிசை என்ன பண்ணி தகவல் தொழில்நுட்ப துறை அதை கேட்பார். அதெல்லாம் அலைவரிசை ஊழல் பண்ணார், பண்ணாரா இல்லையா? ஆராசா பண்ணாரா இல்லையா? ஊர் உலகத்துக்கு தெரியுங்க பண்ண புடதையை பிடிச்சி கொண்டு போன யாரு? தமிழ்நாடு போலீஸா? அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் அரசு தானங்க கொண்டு போச்சு அரசு பண்ணி. டிஆர் ஜெயில குடியிருந்து யாரு? ராசா தானே? நீ பேசக்கூடாது, உன் பக்கம் அழுக்க வச்சுக்கிட்டு எங்க நோக்கி திருப்பாத. அதிமுக வந்து நாங்கள் வந்து கைப்படாத ரோஜான்னு சொல்லல, எங்கள் இயக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்கும், அந்த தவறுகள் தலைவர்களால் கண்டிக்கப்படும், தவறுல தவறு திருத்திக் கொள்ளப்படும். ஆனால் திமுக அழுகி போன தக்காளி கூட்டுக்கும் உதவாது குளமுக்கும் உதவாது. அதே மாதிரி இப்ப தமிழகத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரண பணிகள் முழுவீச்சில் தமிழக அரசு ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஸ்டாலின் வைக்கிறாரு. அதாவது புயல் நிவாரணங்களை முழுமையாக செய்யல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு முழுமையாக புயல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாதுகாக்கப்பட்ட, அதாவது ஏழை எளிய மக்களை பிரச்சனைக்குரிய பகுதிக்கு, மீனவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு கொண்டு வந்து 100,000+ மக்களை, 100,000+ மீனவர்களை பாதுகாத்த முதலமைச்சர் அரசு, எடப்பாடி அரசு, அம்மாவுடைய அரசு உண்டா இல்லையா? செஞ்சிருக்கு. இன்னைக்கு 2 புயல் வந்திருக்கு, 2 புயல் இறப்பு என்பது இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதனால வந்து புயல்ல நடவடிக்கை எடுத்தது அதிமுக தான், எடப்பாடியார் தான். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா வந்து நாடகம் போடுற அரசியல ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக்கணும். ஸ்டாலினுக்கு அழகில்ல, எங்களை மரியாதையோடு எங்கள் முதலமைச்சரையோ எங்கள் இயக்கத்தையோ எங்கள் தலைவியோ பேசினால் நாங்களும் மரியாதை பதில் சொல்லுவோம். தரம் தாழ்த்து நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னா நாங்களும் தரம் தாழ்த்து விமர்சனம் பண்ணுவோம். நடமாடவே முடியாது, திமுக ஸ்டாலின் நடமாட முடியாத அளவுக்கு, ஆ ராஜா நடமாட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சரிங்க சார், தேங்க்யூ.